ஹலோ நண்பா, கபடி ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு வெறித்தனமான அப்டேட் தான் சொல்லி ஆகணும். இந்த அப்டேட்டை நமக்கு ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துருந்தோம், ஆனால் அது இன்னைக்கு தான் வரப்போகுதுன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ரவி சார் அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தார், அதில் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா 5 PM கன்ஃபார்ம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோட கேட்குற மாதிரி அவர் போட்டிருந்தாரு. அதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்காமல் போயிடுச்சு, ஆனால் ப்ரீலீஸ் இவெண்ட்டை சென்னையில் நடத்த போகிறதா சொல்லி டாக் போயிட்டு இருக்கு. அதை பற்றினா ஏதோ ஒரு அப்டேட் தான் கிடைக்க போதும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இது அதை பற்றி அப்டேட் இல்லை, அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட ட்ரெய்லரை என்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 5 October, இன்னொரு இடையில 2-2 நாள் தான் இருக்குது, 3 October, 4 October. இதை முடிச்சுட்டா 5 October ஜியோ படத்தோட ட்ரெய்லர் வந்துடும். காலேருந்து ஒரு விஷயம் ஒரு சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு, அது என்ன அப்படிங்கிற ஜியோ படத்தை இன்னைக்கு சென்சார் போர்டுக்கு அனுப்ப முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட VFX ஒர்க் நடந்துட்டு இருக்கதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ட்ரெய்லரோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் எல்சிவா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் ஏகப்பட்ட பேருக்கு இன்னுமே குழப்பம் இருந்தது தான் இருக்குது. அதை கிளாரிஃபை பண்ணுற விதமான நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த ட்ரெய்லருக்குள்ளே ஏதாவது ஹிண்ட் வச்சிருக்காரா? அப்படி இல்லை, அதெல்லாம் முடியாதப்பா, நீங்கள் நேராக வந்து ட்ரெய்லர்லேயே படத்தை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி விட போகிறாரா அப்படின்னு நமக்கு இன்னமும் தெரியல. இப்படியோ ட்ரெய்லர் 5 October ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு ட்ரெய்லரோட ரிவ்யூ, பிரேக் டவுனு, ஹிட்டன் டீட்டெயில்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி திருக்கி விட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தளபதி லியோ படத்தோட இப்போ கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 October, அதாவது படம் ரிலீஸ் ஆகும் 7 நாளைக்கு முன்னாடி வெறித்தனமான சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நினச்சிருந்தேன் சரி 12 October தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ட்ரெய்லர் அதுக்கு முன்னாடி 5 October ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ 12 October என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தளபதி லியோ படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கலை, லியோ படத்தோட ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டோ இல்லைனா லியோ படத்தோட ஒரு ப்ரொமோஷனுக்காண்டி ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஏதாவது வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவில்லை. அது மட்டும் தான் இப்போ பேச்சு போயிட்டுருக்கு. இன்றைக்கி தான் இப்போ நம்ம தளபதி பற்றி வந்திருக்க அப்டேட். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, லியோ படம் ஒரு வெறித்தனமான படமாக இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. ஸோ எனிவேஸ், இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் லியோ படத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. நீங்கள் உண்மையான தளபதி ஃபேனாக இருந்தால் மட்டும் இது மாதிரி நிறைய சினிமா அப்படி சார் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம். அந்த உங்களுக்கு ஒரு விஷயம் வரணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் சிம் டச் பண்ணுங்க. பாய்.